ஹலோ ஒன் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான குழந்தைங்களுக்கு பிடித்த பீட்ரூட் சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க நம்ம சவுத் இண்டியன் ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா சட்னி வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இட்லி தோசைக்கெல்லாம் நார்மலாக தேங்காய் சட்னி செய்யறதை விட இந்த மாதிரி பீட்ரூட் எல்லாம் செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து நமக்குமே ரொம்ப நல்லதுங்க பீட்ரூட் இருந்தால் போகிறதும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு பத் ஒரு பத்து பதினஞ்சு வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் வந்து நான் இப்படியே டைரெக்டாக எண்ணெயில் வந்து சேர்த்துக்கிறேங்க எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டோம்னா இது வந்து வருபட்டுக்குங்க நீங்கள் வருத்த வேர்க்கடலையாக எடுத்தீங்கன்னா கடலப்பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்துனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த வேர்க்கடலையை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே இந்த வேர்க்கடலை வந்து நல்லா வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பு இந்த மூணுமே வந்து கண்டிப்பாக சேர்த்துக்குங்க பீட்ரூட் சட்னி இறைக்கும்பொழுது ஒரு ஒரு மாதிரி வளவளப்பாக வரும் இந்த மூணு பொருளும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பீட்ரூட் சட்னி வந்து வளவளப்பு இல்லாமல் கிடைக்குங்க இப்போ இது கூட ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு வரமிளகா சேர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதால நாலு தான் சேர்த்துருக்கேங்க இது கூட ஒரு மூணு கொத்த அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து அரைக்கும் பொழுது பீட்ரூட் சட்னி வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இதான் இந்த சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துருக்கேங்க புளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து எடுத்திருக்கங்க இது வந்து ஓரளவுக்கு மீடியமான பீசஸ் தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பீட்ரூட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் பீட்ரூட் வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவுக்கும் சட்னிக்கும் தேவையான அளவுக்கு உப்பு வந்து கல் உப்பு சேர்த்துருக்கங்க இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க எல்லா சட்னிக்குமே பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதனால் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேங்க நீங்கள் ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருந்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்துலேயே பீட்ரூட் வந்து வெந்துடும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேட்டாங்க பீட்ரூட்லேருந்தே தண்ணி வந்து விட்டு வரும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பீட்ரூட்லேருந்தே தண்ணி விட்டு வந்திருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ இது கூட ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து சில்லு சில்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து திருவி வச்சுருந்த தேங்காய் இருந்தாலும் எடுத்துக்கலாங்க பீட்ரூட் வந்து எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட் கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டால் மெஷர்மெண்ட்டு சரியாக இருக்குங்க இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் டேஸ்ட்டான சத்தான பீட்ரூட் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் பீட்ரூட் சட்னி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் தயிரும் பீட்ரூட் சட்னியும் கலந்து சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வேர்க்கடலை கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழ இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்